ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்ஷாட்டில் ஃபுல்ஸ்க்ரீன் வீடியோ அதை நிறையா பார்த்துருப்பீங்க நமக்கு பிடிச்ச வீடியோவை நம்ம மொபைலில் எப்படி ஃபுல்ஸ்க்ரீனில் கிரியேட் பண்றது தான் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் அந்த டியூட்டோரியல் உங்களுக்கு முழுசாக புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலைட் மோஷன் ஸோ இது வந்து பிளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இதோட லிங்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆனால் இதுவும் கைன் மாஸ்டர் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாட்டர்மார்க் வரும் வாட்டர்மார்க் வராமல் உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் அலைட் மோஷன் சாஃப்ட்வேரு ஸோ இந்த அலைட் மோஷன் சாஃப்ட்வேரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இதுதான் இதோட இன்டர்ஃபேஸு ஸோ இன்டர்ஃபேஸில் எடுத்தோடனே ரிவ்யூ கேட்குது நான் ரிவ்யூ கொடுக்கல நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரிவ்யூ பண்ணுங்கள் ஸோ இதான் இன்டர்ஃபேஸு இதில் இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா கீழே ஹோமு அப்புறம் ஹைலைட்ஸு ப்ராஜெக்ட்ஸு எலமெண்ட்ஸு அப்படின்ட்டு இருக்குது ஸோ எலமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்களே இது பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லாம் இதுவே ஆகிருக்கும் ஸோ இதை நீங்கள் வீடியோவை இது பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் இது பண்ணிங்கன்னா புது வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஸோ ப்ளஸ் symbol create பண்ண உடனே இந்த மாதிரி வரும் ஸோ சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைனு நைன் பாயிண்ட் சிக்ஸ்டீனு இதெல்லாம் ஹரிசாண்டல் வெட்டிக்கல் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்க்கு இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ ஃபுல் screen பண்ணுறதுக்கு கஸ்டம் அந்த custom தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ நான் இப்போது அந்த custom அந்த பென்சில் பட்டனை செலக்ட் பண்ணுறேன் இங்கே எயிட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஒன் நைன் டூ ஜீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் நம்ம ப்ரிவியூவில் உள்ள மாதிரி ஹரிசான்ல் வீடியோக்குள்ளது இதுவே உங்களுக்கு வெட்டிக்கலாம் வேணும்னா அப்படியே ஒன் நைன் டூ ஜீரோ இன்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோர்னு வைங்க இங்கே டுவெண்ட்டி ஃபோர் எஃபிஎஸ் ஏன் வச்சிருக்கீங்கன்னா மோஸ்ட்லி சினிமேட்டிக் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் எஃபிஎஸில் தான் இருக்கும் ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபோர் எஃபிஎஸ்எஸ் அப்படின்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு பேக்ரவுண்டு ப்ரீ செட்டாக கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்பரண்ட்டு பிளாக் க்ரே அப்புறம் ஒயிட்டு அந்த மாதிரி ஸோ நான் ட்ரான்ஸ்பெரண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ட்ரான்ஸ்பெரன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ண உடனே உள்ளே போகுது உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் ஸோ இதுதான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கான ரெசொல்யூஷன் ஸோ இதில் நம்ம எப்படி வீடியோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மீடியாவிலேருந்து எடுத்துக்கலாம் அதில் போய் நீங்கள் இமேஜ் வீடியோ அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கேலரியை ஓப்பன் வி விவால் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஒர்க் பண்ணோம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண வீடியோஸ் ஸோ நம்ம புதுசாக இது பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் நம்ம ப்ரிவியூவில் பார்த்தா அதே வீடியோ எடுக்கிறோம் ஸோ அதுக்காண்டி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஒன்றா நினச்ச சாங்கு ஸோ அந்த ஒன்று சாங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இதான் இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் ப்ளஸ்ஸுங்கிற க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும் ஸோ இங்கே வந்துருச்சு ஸோ இதை இப்போ நான் எப்படி இதை ஹரிசான்றலாம் ஃபிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கா அதில் வந்து மூவ் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் ஸோ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் க்ளிக் பண்ணணும்னு இப்படி வந்துடும் அங்கே ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கா அதில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக நைன்டி டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிடுங்க ஓகே இப்போ இப்படி வந்துடுச்சு நான் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னா பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுருக்கவோ இல்லை பெருக்கவோ செஞ்சுட்டு ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டுக்கு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் ஃபிட் ஆகிடும் ஸோ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்படி ஃபிட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபிட் பண்ணியாச்சு அப்படிச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலையும் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் மோஸ்ட்லி இந்த டெம்பர் ஸ்க்ரீனு சாரி டெம்பர் ஸ்க்ரீன் என்னென்னு நார்ச் ஸ்க்ரீனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காமிக்கணும்னா பிளாக்கை வந்து உங்களுக்கு டார்க் பண்ணி காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைட்னஸ்ஸை ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு காண்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிக பண்ணுறேன் ஸோ இப்படி பண்ணுற பட்சத்தில் என்னென்னா உங்களுக்கு டார்க்கு கொஞ்சம் நல்லா தெரியும் நீங்களே இது பண்ணி பாருங்கள் இது வந்து என்னோடய சஜஷன் தான் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை நீங்களே ஆட் பண்ணிடுங்க ஸோ இந்த எஃபெக்ட்ஸை நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ண உடனே வெளியில் வந்துடுறேன் ஸோ நம்ம வீடியோ ரெடி ஆயிடுச்சு இப்போ ப்ளே பண்ணி ஆமாங்க ஃபுல் ஸ்க்ரீனில் இப்போ ப்ளே ஆகும் இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு கார்னரில் செட்டிங்ஸ் பட்டன் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸோ நம்ம வந்து வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிடுறோம் வெயிட் பண்ணுங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்னொருக்கா நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ வீடியோவோட செட்டிங்ஸ் பார்ப்போம் இதில் நீங்கள் பிக்சலை சேஞ்ச் பண்ணாதீங்க அது மாதிரி குவாலிட்டியை வந்து எப்பவுமே ஹையாக வச்சு பழகிக்கோங்க ஸோ உங்கள் ஃபோனோட ப்ராசஸர் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா அவுட்புட் கிடைக்கும் ஸோ என் ப்ராசஸர் உங்களுக்கு நல்ல ஸ்பீடான ப்ராசஸர் தான் ஸோ அதனால் நான் வந்து இப்போது இதே ரெசல்யூஷன் மட்டும் மாற்றிடாதீங்க அப்படியே வச்சுட்டு ஸோ இந்த வார்னிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க கண்டினியூ இனிமேல் கொடுங்க ஸோ உங்களோட ப்ராசஸரை பொறுத்து இது ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் வந்து மாறும் ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒன் மினிட் ஆகும் ஸோ ஒன் மினிட் வந்து நான் வந்து உங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல அதனால் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு முடிக்க போகிறேன் ஸோ இதோடய டைம் வந்து முடியுது ஆமாங்க பாருங்கள் முடிஞ்சிருச்சு இதை நீங்கள் டேரெக்டாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி எதுலனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து எப்போயுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நிறையா இதுக்கு நிறையா டைம் மிஸ் பண்ணேன் ஒவ்வொரு டைம் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் ஸோ சேஃப்டு மை கேலரியும் கொடுத்துட்றேன் ஸோ இது இப்போ எப்படி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் இப்போ நான் பிவ்யூல காமிச்ச மாதிரி காமிக்கிதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ நான் இதை வந்து என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறத காட்டி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நான் அதை வச்சுருக்கேன் இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு எப்படி அதை வைக்கும்போது காமிக்கதுன்னு ப்ரிவியூ பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோ இப்போ ரீசண்டாக வீடியோ செலக்ட் பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸ் இது பண்ணீங்கன்னா போதும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வெர்ஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்